நாம இன்னைக்கு கடந்து போகின்ற வாழ்க்கையிலே நம்முடைய வடுகள் நம்முடைய அடிகள் நிமித்தமாக சோதனைகள் நிமித்தமாக வியாதியின் நிமித்தமாக கஷ்டத்தின் நிமித்தமாக கண்ணீரின் நிமித்தமாக பாடுகளின் நிமித்தமாக நம்ம பார்க்கும்போது நம்ம சோர்வடைந்தவர்களாய் இப்பொழுது காணப்படலாம். இப்பொழுது அப்படி இருக்கும், சிரிச்சா கூட ஒரு ஃபேக் ஸ்மைலியாக இருக்கும். அந்த அகத்தின் அழகு உண்மையாகவே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், 1 பேதுரு 3:22 Jesus has the final say என்று சொல்லி கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல பார்க்கும்போது Jesus has the final say என்று பார்க்க முடியும். தமிழிலே பார்க்கும்பொழுது தேவ தூதர்கள் அதிகாரங்களும் வல்லமைக்கும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற அந்த வசனத்தை பார்க்கின்றோம். வலது பாரசத்திலே வீற்றிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கு தான் கடைசி அதிகாரம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே என்ன நடக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றது. இன்னைக்கு போகிற பாடுகள் நிமித்தமாக நாம் அப்படியே சோர்விட்டு நம்ம தள்ளிட்டாங்க அப்படின்லாம் நாம் நினைக்கலாம். ஆனால் நாம் எழுந்து வரும்பொழுது நமக்கான அந்த அடையாளமே தெரியாத அளவுக்கு ஆண்டவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அழகாய் நிற்கின்றவர்களாக இருப்போம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்று எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக மாக்கு 5வது அதிகாரத்திலே கல்லறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கல்லறை என்று சொல்லும் பொழுது எல்லாரும் செத்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். சூழ்நிலை செத்ததா இருக்கிறது. உடல் இருக்கிறவங்கெல்லாம் செத்து போய் டெட் சிச்சுவேஷன், செத்து போய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மறித்த ஒரு நிம்மதியற்ற ஒரு நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையாக கூட இருக்கும். அந்த ஒரு இடத்திலே கல்களை பீறி கொண்டு பிசாசினாலே அலக்கழிக்கப்படுகின்ற லேகியோன் என்கின்ற ஒரு மனுஷனுக்காக கப்பல் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த கப்பலில் இருந்து அவர் இறங்கின பிறகு, படகுகளில் இருந்து இறங்கின பிறகு அவர் அங்கே வந்து அவனை குணமாக்கி அவர் திரும்பி செல்லும் பொழுது இவன் ஆசையா ஓடி போய் கேட்கிறான், இயேசு கிறிஸ்துவே நான் உங்க கூட வந்துருட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நீ இருக்கிற இடத்துல நீ சாட்சியாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் அவனை தேற்றி அனுப்புகின்ற வசனங்களை பார்க்க முடியும். மாற்கு 5வது அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு சொன்ன பிறகு அவன் செய்கின்ற காரியம், அந்தபடியே அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள், இவனா, இவன் கல்லறையில வாழ்ந்துட்டு இருந்தானே, இவனா, இவன் பிசாசு பிடிச்சவனா தானே, இவனா, இவன் மேல கல்லெல்லாம் போட்டு இழுத்து தேய்ச்சி அப்பளோ அலங்கோலமா இருந்தானே, நிர்வாணமா இருந்தானே, வெட்கத்தோடு இருந்தானே, பயத்தோடு இருந்தானே, இவனா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் தொடும்போது ஒருத்தரை தேடி அந்த படகு வருமேயானால் இன்னைக்கு அந்த படகு உங்களை தேடி வந்து கொண்டிருக்கின்றது, என்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. ஏசாயா 43:2 சொல்லுவதை போல நீங்க தண்ணீர் மேல கடக்கும் போது அதெல்லாம் நடக்கும், அக்கினிக்குள்ள போகும்போது உங்களுக்கு ஒன்றும் சேதம் அடையாது. ஏன்னா ஆண்டவர் இருக்கிற வண்ணமா நம்ம மாற்றுகிறவராக இருக்கிறார். நாம அழகாய் நிற்கும் பொழுது அவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள், இவன் எப்படி இருந்தா தெரியுங்களா, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது ஒரு புதிய ஆரம்பத்தை வாழ்க்கையில கொடுத்தார். செத்தவங்க மத்தியில இருந்தான், செத்த சிச்சுவேஷனா இருந்தது, மாற்றினவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் மாற்றுவார். Jesus has the final say. God morning.